ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 27, 3/7/2022. தலையங்கம். தலைப்பு: நன்மை செய்யும் நல்ல உள்ளம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஞான ஒலியின் அருமையான வாசக அன்பர்களே, வணக்கம். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமைய வாழ்த்துகின்றேன். உறவுகள் இணை பிரியாதிருக்க வைக்கும் சக்திகளில் நன்றி உணர்வுக்கே முதலிடம். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் மற்ற உயிர்களின் உதவியின்றி வாழ முடியாது. ஒருவருக்கு நன்றியுணர்வு எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த உயிர் மதிக்கப்படும். நன்றியற்றவர்களை யாரும் சீந்தக்கூட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களின் வாசலை நாடி செல்லக்கூடாது என்பதைத்தான் பிறர் செய்த உதவிகளை மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. குறள் எண் 110 என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் கூறியிருக்கின்றார். எதை வேண்டுமானாலும் மறக்கலாம், ஆனால் நமது நன்மைக்காக ஒருவர் செய்த உதவி மிக மிக சிறிதாயினும் நாம் அதை எக்காலத்திலும் மறக்கவே கூடாது என்று அவர் கூறுகின்றார். அப்படிப்பட்டவர்களை என்றும் நன்றியோடு மதித்து வாழும் போதும், அவர்களுக்கு நாம் பதில் அன்பு செலுத்தும் போதும், நமக்கு உதவியவர்களின் உள்ளம் எவ்வளவு மகிழ்கின்றதோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். குறள் எண் 104. அதாவது நன்றியுடையவர்கள் யாரெனில், ஒருவர் செய்த உதவி மிகச் சிறிதாயினும் அதை பனை அளவு உயர்வானதாக மதிக்கின்றவர்கள். மாண்புடைய நல் உள்ளங்கள் யாரெனில், தாங்கள் செய்த உதவிகளை உடனே மறப்பவர்கள், எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவுகின்றவர்கள். பல காலத்துக்கு பிறகு உதவியவர்களுக்கு நன்றி சொல்கின்ற போது, என்னங்க அதையெல்லாம் பெருசா நினைச்சு பேசுறீங்க, எனக்கு அது ஞாபகமே இல்லைங்க, பரவாயில்லைங்க, நல்லா இருங்க என்று அவர்கள் சொல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆன்மாக்களே தெய்வ புதல்வர்கள். அவ்வாறு நமது நன்றியுணர்வை உணர்ந்து நல்லாயிருங்க என்று அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நம்மை மேலும் ஆசீர்வாதத்தோடு வாழ வைக்கும். அதைத்தான் இயேசுவும் எதிர்பார்க்கின்றார். லூக்கா நற்செய்தி 17:11-19 பகுதியில், 10 தொழு நோயாளிகள் தங்களை குணமாக்க வேண்டும் என்று கேட்டபோது, அவர்களை குணமாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவர்களின் நன்றியுணர்வை சோதிக்கும் நோக்கத்துடனும், இன்னும் சிறப்பாக இறைவனும் சக மனிதர்களும் செய்கின்ற உதவிகளை மறவாது என்றும் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை நமக்கும் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த 10 தொழு நோயாளிகளை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். லூக்கா நற்செய்தி 17:14 என்று கூறினார். அவரே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கியது. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே?
கடவுளை போற்றி புகழ அந்நீராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். லூக்கா நற்செய்தி 17:14-18 முடிய உள்ள இறைவசனங்கள். இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காணிக்கை நன்றி காணிக்கை மட்டுமே. அதையேதான் புனித பவுலடியார் அவர்கள் நன்றி உணர்வும் இறை வேண்டலும் மகிழ்ச்சியும் எப்போதும் இணைந்தே இருக்கும் என்று சொல்கின்றார். நன்றியுடையவர்கள் உதவியவர்களுடன் நல்லுறவில் என்றும் இருப்பார்கள். அதனால் அவர்களின் மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை கீழ்வரும் இறைவசனத்தில் கூறுகின்றார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. 1 தெசலோனிக்கேர் 5:16-18 முடிய உள்ள இறைவசனங்கள். நாம் ஜெபிக்கும் போது இறைவனிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருப்போம். அதுதான் ஜபம் என்று நினைக்கின்றோம். ஜபம் என்பது பிச்சை எடுப்பதற்கல்ல, மாறாக அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான். ஏனென்றால் இதுவரை நாம் பெற்றது அனைத்தும் இறைவன் கொடுத்ததே. அதே போல இனிமேல் நமக்கு தேவையானது அனைத்தையும் அவரே சரியான நேரத்தில் தருவார் என்ற நம்பிக்கை கடவுளை எப்போதும் நன்றியோடு ஆராதிக்க வைக்கும். கடவுளின் அன்புக்கு நன்றியாக நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை நன்றியும் போற்றுதலும் ஆராதனையும் மட்டுமே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நன்றியோடு திரும்பி வந்த அந்த குணமான முன்னாள் தொழு நோயாளியை பார்த்து கடவுளை போற்றி புகழ அந்நீராகி உம்மித்தவர் வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்று கூறினார் என்றால் அவர் மனிதரிடமிருந்து நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்றி 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 மட்டுமே. அந்த நன்றி உணர்வே நம்பிக்கைக்கு அடித்தளமாகும். அதுவே நம் மீட்புக்கு வாசல். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ? லூக்கா நற்செய்தி 18:8 கூறிய இயேசு நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். போர்ச்சுக்கல் நாட்டைச் சேர்ந்த கால்பந்து விளையாட்டு வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோவை உலகமே கொண்டாடுகிறது. கால்பந்தாட்டத்தில் அவர் அடித்த வெற்றி கோல்களுக்காக அல்ல, மாறாக அவரின் தாய் பாசத்திற்காகத்தான். உலகிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கும் கால் பந்தாட்ட வீரர் அவரே என்று ஃபோர்ப்ஸ் பத்திரிகை அப்போது அறிவித்தது. அவரது கால் பந்தாட்டத்தில் மட்டும் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சம்பாதித்தார் என்று அறிவித்தது. கோல்டன் பூட் பரிசும் பெற்றவர். ஆனால் அவரது தனிப்பட்ட வாழ்வில் அவர் தனது தாயை அளவுக்கதிகமாக நேசித்தார். அதுவே உலக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க காரணமாகும். அவர் தன் தாயை தன்னோடு வைத்து பராமரித்து வந்தார். ஏன் அவருக்கு தனியாக ஒரு வீடு கட்டி அவரை அங்கு வைத்திருக்காமல் அவரை உங்கள் குடும்பத்தோடவே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர், நான் என் வாழ்வில் உயர்வதற்காக முக்கியமாக நான் கால்பந்து விளையாட்டில் புகழ்பெற என் தாய் செய்த தியாகங்கள் அளவிட முடியாதது. என்னை சாப்பிட வைத்துவிட்டு பல இரவுகள் என் தாய் பட்டினியாகவே படுப்பார்கள். முதன் முதலாக எனக்கு ஒரு கால்பந்தை வாங்கி தருவதற்காக பல நாட்கள் தனது வேலை நேரம் முடிந்த பிறகு மாலை நேரங்களில் உணவு விடுதிகளில் பாத்திரம் கழுவும் வேலையும் செய்தார்கள். நான் கால்பந்தாட்ட வீரனாவதற்கும் இப்போது நான் வெற்றி பெறுவதற்கும் அவரின் பங்களிப்பு தான் காரணம். அந்த அன்பை நான் எப்போதும் மறக்கவே மாட்டேன். என் வெற்றிகளின் மூலமாக உலகம் அறிய நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். எனது அனைத்து வெற்றிகளையும் என் தாய்க்கே சமர்ப்பிக்கின்றேன். அவருக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதனால்தான் என் தாயை என்னோடு என் குடும்பத்தோடு வைத்திருக்கின்றேன். என் சிறு வயதில் அவர் செய்த அனைத்து தியாகத்திற்கு பதிலாக அவருக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை நான் அளிக்க விரும்புகின்றேன். அவர் இல்லை என்றால்
நான் இல்லை என்று சொன்னார். உலகமே போற்றும் கால் பத்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை நமக்களித்த அவரது தாய் மரிய டொலோரஸ் டோஸ் சாண்டோஸ் அவைரோ அவர்களுக்கு புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நமது தாய் தந்தை மேலும் மற்ற அனைவரையும் நன்றியோடு வணங்குவோம். புகழ் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி மறந்த இந்த உலகத்தில் நன்றியுணர்வை நமக்குள் உயிர்த்தெழ வைப்போம். யார் நன்றியுடையவர்களாக இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் நன்றியோடு இருப்போம். நமது இன்றைய நிலைக்கு காரணமான அனைவருக்கும் என்றும் நன்றி கடன் செய்வோம். அதோடு நாமும் பிறருக்கு உதவி செய்வோம். யார் நன்றி சொன்னாலும் மறந்தாலும் நாம் நன்மைகளை செய்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் நாம் இயேசுவின் பிள்ளைகள். புனித பேதுரு சொன்னது போல இயேசுவை போல நாம் நன்மைகள் செய்து கொண்டே செல்வோம். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். திருத்துதர் பணிகள் 10:38 இறைவசனம். இவ்வாறு நீங்கள் நன்மையை செய்ய முன் வருவதன் மூலம் மதிகட்ட அறிவிலிகளை வாயடைக்க செய்ய வேண்டுமென்பதே கடவுளின் திருவுளம். 1 Peter 2:15 இறைவசனம். நல்லவருக்கும் நல்லல்லாதவருக்கும் நன்மை செய்வதே நன்றியுள்ளத்தின் பண்பு. அதுவே இறைப்பண்பு, கடவுளின் திருவுளம். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் யூதா மற்றும் தாமாரின் கதை பற்றி சிந்திப்போம். தொடக்க நூல் 38 பிரிவின் கதாநாயகனாக யூதா வருகிறார். மேலோட்டமாக பார்த்தால் இந்த பிரிவுக்கும் யோசேப்பு கதைக்கும் தொடர்பு இல்லாதது போல தெரியலாம். ஆனால் ஆழமாக சிந்திக்கும் போது யோசேப்பு கதைக்கும் யூதாவை பற்றிய இந்த கதைக்கும் தொடர்பு இருப்பது நமக்கு தெரிய வரும். வரலாற்றை பார்க்கும்போது இஸ்ரேலின் 12 குலங்களில் யூதா மற்றும் யோசேப்பின் குலங்கள்தான் மற்ற குலங்களை காட்டிலும் முன்னணியில் உள்ளன. இந்த 2 குலங்களும் ஏனைய குலங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துகின்றன. எனவேதான் பழங்கால மரபுகள் அனைத்தும் இந்த 2 குலங்களை பற்றியே அதிகமாக பேசுகின்றன. மற்ற குலங்களை பற்றி விவிலியம் அதிகமாக பேசவில்லை. வரலாற்று குறிப்புகளிலும் ஏனைய குலங்களை பற்றிய பதிவுகள் குறைவு. சகோதரர்கள் ஒன்றிணைந்து யோசேப்பை கொன்று ஆள்குழியில் போடுவதற்கு முடிவெடுத்த போது யோசேப்பை கொல்ல விடாமல் தடுத்து அவரை மிதியானியர்களிடம் விற்றதில் யூதாவிற்கு பெரும் பங்கு உண்டு. அந்த நிகழ்விற்கு பிறகு யூதா தன் சகோதரர்களை விட்டு பிரிந்து அதுல்லாம் என்னும் இடத்தில் அவரது நண்பரான ஈரா என்பவருடன் குடியிருக்கிறார். அங்கே சூவா என்ற கனானியன் ஒருவனின் மகளை மணந்து அவளுடன் வாழ்கிறார். யூதாவின் மூதாதையர்கள் வரலாற்றை பார்க்கும்போது குறிப்பாக அவரது தந்தையான யாக்கோபு மற்றும் அவரது முன்னோர்கள் கனானிய பெண்களை மணப்பதை விரும்பவில்லை. அவர்களின் இனத்தை சார்ந்த பெண்களையே மணந்தனர். யூதாவின் காலத்தில் கானானிய பெண்ணை மணப்பது தவறாக பார்க்கப்படவில்லை என தெரிகிறது. யூதாவுக்கு அவள் வழியாக 3 புதல்வர்கள் பிறக்கின்றனர். முதல் புதல்வனின் பெயர் ஏர், 2வது புதல்வனின் பெயர் ஓனான், 3வது புதல்வனின் பெயர் சேலா. முதல் புதல்வனான ஏர் இளைஞனான போது தாமார் என்ற ஒரு கானானிய பெண்ணை மணக்கிறான். திருமணத்திற்கு பின் ஏர் அதிக நாட்கள் வாழவில்லை. ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாயிருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார் என தொடக்க நூல் பிரிவு 38 இறைச்சொற்றடர் 7 கூறப்படுகிறது. அவன் செய்த கொடுமைகள் அல்லது அவனது பாவங்கள் என்ன என்பது கூறப்படவில்லை. யூதா தனது 2வது புதல்வனான ஓனானிடம் தனது அண்ணியான தாமாருடன் கூடி வாழ்ந்து சகோதர கடமையை செய்ய பணிக்கிறார். இங்கே சகோதர கடமை என்றால் என்ன என்ற கேள்வி எழலாம். திருமணம் புரிந்த ஒரு சகோதரன் குழந்தை இல்லாமல் இறந்துவிட்டால்
அவனது சகோதரன் இறந்தவனுடைய மனைவியை மனம் புரிய வேண்டும். அவர்களுக்கு பிறக்கும் ஆண் தலைப்பேறு இறந்து போனவனுடைய குழந்தையாக கருதப்படும். அவனுடைய வழிமரபு அந்த குழந்தையின் வழியாக கடத்தப்படும். இனச்சட்டம் பிரிவு 25:5-10 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் இச்சட்டத்தை பற்றி விரிவாக கூறுகின்றன. சகோதர கடமை என்ற மரபின் பின்புலத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. பண்டைய காலத்தில் கைம்பெண்கள் அதிகமாக வாழ்ந்தனர். போரின் காரணமாக அல்லது நோயின் காரணமாக ஆண்கள் அதிகமாக இறந்தனர். இதனால் சமூகத்தில் கைம்பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இந்த நிலைமையை சரி செய்வதற்காக இஸ்ரேலில் சகோதர கடமை என்ற மரபு ஏற்படுகிறது. இதன் வழியாக கைம்பெண்கள் மறுமணம் செய்ய முடிந்தது. மேலும் இறந்து போன கணவனுக்கு வழிமரவும் உருவாகிறது. யூதாவின் கட்டளைப்படி ஓனான் தாமாருடன் கூடி வாழ்ந்து அவனது மூத்த சகோதரனான ஏர் என்பவனுக்கு வழிமரவு தோன்றச் செய்ய வேண்டும். ஓனான் அவளுடன் கூடி வாழ்கிறான். ஆனால் தன் சகோதரனின் மனைவியை கருத்தரிக்கச் செய்ய விரும்பவில்லை. அவளுடன் உறவு கொள்ளும் போதெல்லாம் தன் விந்தை தரையில் சிந்துகிறான். ஓனான் அவ்வாறு செய்வதற்கு 2 காரணங்கள் இருந்தன. முதலாவது, அவளுக்கு பிறக்கும் தலைமகன் அவனது சகோதரனின் வழிமரபாக கருதப்படும், ஓனானின் வழிமரபாக இருக்காது. 2வது, தனது சகோதரனுக்கு வழிமரபு வருகின்ற போது அவனுக்கு கிடைக்கின்ற உரிமை சொத்து குறையக்கூடும். ஓனானின் செயல் ஆண்டவர் முன்னிலையில் தவறானதாக கணிக்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் அவனையும் சாகடிக்கிறார். யூதாவுக்கு இளைய மகன் சேலா மட்டும் மிஞ்சுகிறான். அவனும் சிறுவன். எனவே யூதா தம் மருமகளான தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் உதவியாய் தங்கியிரு என கூறி தந்தையின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். தாமாரும் தன் தந்தையின் வீட்டிற்கு சென்று கைம்பெண்ணுக்குரிய ஆடையை அணிந்து தங்கியிருக்கிறாள். யூதா தன் இளைய மகன் சேலாவையும் இழக்க விரும்பவில்லை என்பதுதான் தாமாரை அவளது தந்தையின் வீட்டிற்கு அனுப்புவதற்கான முக்கிய காரணம். தாமார் தன் தந்தையின் வீட்டில் தங்கியிருந்தாலும் சட்டப்படி அவள் யூதாவின் மருமகள். எனவே அவள் வேறு திருமணம் செய்து கொள்ள முடியாது. யூதா அவளுக்கு திருமண விலக்கு கொடுத்து அவள் வேறு ஒருவனை மணந்து வாழச் செய்ய முடியும். அவர் ஏனோ அதை செய்யவில்லை. எனவே தாமாரின் நிலைமை மோசமாகிறது. அவள் தந்தையின் பாதுகாப்பிலும் இல்லை, மாமனாரின் பாதுகாப்பிலும் இல்லை. நாட்கள் நகர்கின்றன. யூதாவின் மனைவி இறக்கிறாள். இளைய மகனான சேலாவும் வளர்கிறான். ஆனால் யூதா அவனை தாமாருக்கு கணவனாக கொடுக்கவில்லை. எனவே தாமார் தனது மாமனாரின் கடமையை புரிய வைக்க முயற்சிக்கிறாள். யூதா தனது மந்தைகளுக்கு ரோமம் கத்தரிப்பதற்காக தனது அதுல்லாமிய நண்பனான ஈராவுடன் திம்னா எனும் இடத்திற்கு செல்கிறார். இதை அறிந்த தாமார் கைம்பெண்ணுக்குரிய உடைகளை களைந்துவிட்டு விலை மாது வேடம் தரித்து திம்னாவுக்கு செல்லும் வழியில் அமர்கிறாள். கானானியர்களின் கலாச்சாரத்தில் பெண்கள் விலை மாதுக்களாக வாழுகின்ற பழக்கம் இருந்தது. குறிப்பாக இஸ்தார் மற்றும் அனாத்து போன்ற தேவதைகளின் கோவில்களில் தேவதாசிகளாக பணிபுரிந்த பெண்கள் விலை மாதுக்களாகவும் செயல்பட்டனர். இந்த தேவதைகளின் பக்தைகள் கோவில்களின் அருகிலேயே குடியிருப்பர். அவர்கள் பாகால் அல்லது எல் என்ற கடவுளர்களின் மனைவியராக கருதப்படுவர். இந்த தேவதைகளின் கோவில்களுக்கு வருகின்ற ஆண் பக்தர்கள் வயல் நடுதல், ஆடுகளின் ரோமம் கத்தரித்தல் போன்ற காலகட்டங்களில் இந்த விலை மாதுக்களுடன் உடல் உறவு கொள்வர். இந்த பழக்கம் தெய்வீக திருமணம் என்று அழைக்கப்பட்டது. இதன் வழியாக அவர்களின் பயிர்கள் மிகுந்த பலனை கொடுக்கும், மந்தைகள் பருகி பெருகும் என அவர்கள் நம்பினர். திம்னா செல்லும் வழியில் அமர்ந்திருந்த தாமாரை யூதா காண்கிறார். அவள் முக்காடிட்டு இருந்ததால் அவளை விலை மாது என நினைத்து அவளுடன் உடல் உறவு கொள்ள விரும்புகிறார். அவளுடன் உடல் உறவு கொள்வதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசாக அனுப்புவதாக கூறுகிறார். ஆட்டுக்குட்டி அவளது கையில் வருவது வரை அடையாளமாக அவரது முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோலையும் தாமார் கேட்கிறாள். யூதாவும் அதற்கு சம்மதித்து அவற்றை அவளுக்கு கொடுக்கிறார். அவளுடன் உடல் உறவு கொள்கிறார். முத்திரை மோதிரங்களும் கைக்கோள்களும் அவை யாருக்கு சொந்தமானவை என்பதை குறிக்கும் அடையாளங்களை கொண்டதாக இருந்தன. யூதாவுடன் உடல் உறவு கொண்டதன் காரணமாக தாமார் கருத்தரிக்கிறார். யூதா தான் கூறியபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தனது நண்பனான ஈரா மூலமாக அனுப்பி வைக்கிறார். ஈரா அங்கு சென்றபோது அப்படியொரு விலை மாது அங்கே இருப்பதாக தெரியவில்லை. 3 கடந்த பிறகு தாமார் கருத்தரித்திருப்பதாக யூதா அறிய வருகிறார். அவள் மீது ஆத்திரங்கொள்கிறார்.
அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என கோபத்தில் கூறுகிறார். அவள் இழுத்து கொண்டு வரப்படுகின்ற போது அவளிடமிருந்த முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோலையும் காட்டி, இவை யாருக்கு சொந்தமோ அவரால் தான் நான் கருவுற்றிருக்கிறேன் என கூறுகிறாள். அவைகளை காணும் யூதா தனது தவற்றை உணர்கிறார். அவர்களின் வழக்கப்படி யூதா தனது மகன் சேலாவை தாமாருக்கு மணமுடித்து வைத்திருக்க வேண்டும். அவர் அதை செய்யவில்லை. எனவே தாமாரின் செயல் நேர்மையான செயலாக பார்க்கப்படுகிறது. மறைநூல் யூதாவையும் தாமாரையும் குற்றவாளிகளாக பார்க்கவில்லை. தாமாரை பற்றி கூறுகையில், அவள் என்னை விட நேர்மையானவள் என யூதா கூறுகின்றார். யூதாவை பொறுத்தவரையில் அதற்கு பின் அவர் அவளோடு உடல் உறவு கொள்ளவில்லை என விவரியம் கூறுகிறது. இறந்து போன தனது கணவருக்கு ஒரு வழிமுறவை ஏற்படுத்துவதற்கு தேவையானதை தாமார் செய்கிறாள். யூதா தனது கடமையிலிருந்து தவறியவராக காட்டப்பட்டாலும் தனது தவறை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கேற்றவாறு வாழ்வை மாற்றுகிறார். தாமார் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். குழந்தைகள் பிறப்பதற்கு முன் தாமாருடைய வயிற்றில் நடக்கும் குழந்தைகளின் போராட்டம், ரெபேக்காவின் வயிற்றில் அவரது குழந்தைகளான ஏசா மற்றும் யாக்கோபின் போராட்டத்தை நினைவுபடுத்துகிறது. தொடக்க நூல் பிரிவு 25, இறை சொற்றொடர்கள் 21-26 வரை. எதிர்காலத்தில் அவர்களுக்கிடையே நடக்க இருக்கின்ற போராட்டத்தை இது குறித்து காட்டுவதாக உள்ளது. ஒருவர் அடுத்தவர் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கான போராட்டம் இது. அவர்கள் பிறக்கும் விதத்தை வைத்துதான் அவர்களின் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தனது சகோதரனை தள்ளிவிட்டு முதலில் வெளிவந்த குழந்தை புரேட்சி என அழைக்கப்படுகிறது. மருத்துவ பெண்மணியால் குழந்தையின் கையில் கட்டப்பட்ட சிவப்பு நிற நூலுடன் பிறக்கும் குழந்தை செராகு என அழைக்கப்படுகிறது. தாமாரின் துணிச்சலான செயல் யூதாவின் வழிமரபு அழியாமல் காக்கப்படுவதற்கு உதவுகிறது. பிற்காலத்தில் இந்த வழிமரபில் தான் தாவீது அரசர் வருகிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இயேசுவின் மூதாதையர்கள் வழிமரபு பட்டியலில் தாமாரின் பெயரும் வருவது இங்கே நினைவு கூறத்தக்கது. நண்பர்களே, விவிலியத்தில் பெண்கள் சிறப்பாக பேசப்படுவது மிகவும் அபூர்வம். பெண்கள் சிறப்பாக பேசப்படும் போதெல்லாம் மனிதநேயத்தில் வாழ்வதற்கு ஆண்களுக்கு கற்பிப்பவர்களாக அவர்கள் வருகிறார்கள். இப்பிரிவில் தாமாரும் அவ்வாறு தான் காட்டப்படுகிறாள். யூதா தனது வாழ்வை பற்றி ஆழமாக சிந்தித்து மாற்றிக்கொள்வதற்கு காரணமாக தாமார் செயல்படுகிறார். மேலும் தனது முதல் கணவனான ஏர் என்பவனின் பெயரை சொல்ல ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. யூதா மற்றும் தாமார் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வை வாசிக்கும் நமக்கு பாலியல் ஒழுக்க நெறிகள் பற்றிய கேள்விகள் எழலாம். இங்கே ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பிரிவில் வருகின்ற மனிதர்கள் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள். அவர்களின் ஒழுக்க நெறிகளும் பண்பாடும் வித்தியாசமானவை. அவற்றை இன்றைய பாலியல் ஒழுக்க நெறிகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது தவறு. இந்த பிரிவின் வழியாக விபிலிய ஆசிரியர் பதிவு செய்ய விரும்புவது பாலியல் ஒழுக்கத்தை பற்றிய கருத்தல்ல. மாறாக கடவுள் யாக்கோபிற்கு கொடுத்த வாக்குறுதி யூதா மற்றும் அவருடைய வழிமரபினர் வழியாக கடத்தப்படுகிறது என்பதை காட்டுவதுதான். வரலாற்றில் கடவுள் செயல்படும் விதம் வியப்பானதாகவே உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பொதுக்காலம் 14 ஞாயிறு. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10-14 முடிய. இரண்டாம் வாசகம் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவசனங்கள் 14-18 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1-12 முடிய மற்றும் 17-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி,
வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓய்நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புதுக்காலம் 14 வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். அரசியல்வாதி ஒருவர் செங்கோட்டையில் கொடியேற்றிய பிறகு அங்கு கூடியிருந்த மக்களுக்கு உரையாற்றினார். சர்வதேச அளவில் நமது நாடு வலிமையான நாடாக மாறி 6 இடத்தை பிடித்ததாகவும் பெருமிதப்பட்டு கொண்டார். தன்னுடைய எதிர்கட்சியினரையும் அரசியல் எதிரிகளையும் ரிஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் என்ற தாரக மந்திரத்தால் வெற்றி கொண்டுள்ளேன் என்றும் கூறினார். தனது ஆட்சி காலத்தில் தனது அரசு செய்த அனைத்து சாதனைகளையும் பட்டியலிட்ட அவர், அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அனைவருக்குமான நான், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் அனைத்து வசதிகள் என்னும் திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்தார். இவரை போலவே நிறைய அரசியல்வாதிகள், நாட்டு தலைவர்கள், வரலாற்று தலைவர்கள் பல வகையான நலத்திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் இதுவரை யாரும் வெற்றியடைந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் வரலாற்று நாயகன் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் நற்செய்தியை எடுத்து செல்லும் திட்டத்தில் இன்றளவும் வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றார். லூக்கா நற்செய்தியாளர் 2 இயேசு அனைவருக்கும் நற்செய்தியை அறிவிக்க மக்களை அனுப்புவதை பதிவு செய்திருக்கிறார். முதலாவது லூக்கா 9 12 சீடர்களையும், லூக்கா 10 72 சீடர்களையும் அனுப்புகின்றார். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் 12 சீடர்களை மட்டும் இயேசு நற்செய்தி அறிவிக்க அனுப்புவதை
தனது நூலில் பதிவு செய்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தியாளர் தனது நற்செய்தி நூலை யூத மக்களுக்கென எழுதினார். மத்தேயு 10:6 பார்க்கிறோம், வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவது இதற்கு சாட்சியாக அமைகிறது. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் நற்செய்தியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் குறிப்பிட்ட இனத்திற்கு என்று சுருக்கிக் கொள்ளாமல் இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளை அனைவருக்கும் எடுத்து செல்ல முனைகின்றார். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீடர்களும் திரு அவையை வழிநடத்த அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவராக பார்க்கின்றோம். அதனால்தான் இறுதி ராவுணவின் போது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் 72 பேரை தேர்ந்தெடுத்து நற்செய்தி பணியாற்ற பொது குருத்துவத்தையும் உருவாக்குகின்றார். எதற்காக இயேசு மக்களை சீடர்களாக நற்செய்தி பணி செய்ய அனுப்ப வேண்டும்? லூக்கா 10:2 காண்கின்றோம், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. பற்றாக்குறையை அகற்றி தன்னுடைய அனைத்து மந்தைகளும் செழிப்புற செய்ய வேண்டும் என்பதே அவரின் நோக்கமாக இருக்கிறது. இந்த பொது குருத்துவத்தில் இயேசு 2 வகையான விஷயங்களை எதிர்பார்க்கின்றார். ஒன்று ஜெபம், மற்றொன்று செயல். இன்றைய நற்செய்தியின் 2 அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என ஜெபிக்க சொல்லித் தருகின்ற இயேசு, புறப்பட்டு போங்கள், நான் உங்களை அனுப்புகிறேன் என செயல் வடிவத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார். குருத்துவத்திலும் பொது குருத்துவத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் ஜெபத்திலும் செயல்பாட்டிலும் இணைந்தே வேர்விட வேண்டும் என இன்றைய இறைவாத்தை வழிபாட்டால் நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுக்குரிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அறிவுரைகளாய் ஏற்று முற்றும் துறந்த முனிவர்களாய் சென்ற 72 பேரும், இயேசுவே உம் பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று பெருமை பாராட்டும் போது இயேசு அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றார். என்னில் வேறிட்டு உள்ள நீங்கள் இன்னும் ஆழமாய் வேறிட வேண்டும், இறை தந்தையின் விண்ணக மகிழ்வை ருசிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்திலும் இப்படிப்பட்ட விண்ணக மகிழ்வு இறை வார்த்தையாக தரப்பட்டுள்ளது. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியர்களுக்கு காட்டுவார் போன்ற இறை வார்த்தைகள் விண்ணக மகிழ்வுக்கான, விண்ணகத்தில் நம் பெயர்கள் பொறிக்கப்படுவதற்கான எடுத்துக்காட்டுகளே ஆகும். தன்னுடைய வாழ்வை பற்றி பொருட்படுத்தாமல் பிறரின் வாழ்வுக்காக முக்கியத்துவம் தந்த இயேசு தனது இன்னுயிரை அனைவருக்காகவும் வழியாக தந்தார். தனது சாவை நற்செய்தியாக மாற்றினார். அந்த நற்செய்தியை தனது சீடர்களின் வழியாக அனைவருக்கும் எடுத்து சென்றார். எவ்வாறு புனித பவுல் தன் உடலின் தழும்புகளை தன் பணிவாழ்வில் பெற்ற பரிசாக இயேசுவின் அடிமையாக வாழ்ந்ததற்கான அடையாளமாக பார்த்தாரோ, அதுபோல இறைவனால் நமக்கு அருளப்பட்ட பொது குருத்துவத்தை ஜெபத்தாலும் செயல்பாட்டாலும் முன்னெடுத்து நற்செய்தி பணியாற்றும் போது இயேசுவின் பணித்திட்டம் நம்மில் செயலாக்கம் பெறும். ஆமேன். பொதுக்காலம் 14 ஞாயிறு, 3/7/2022. முதல் வாசகம் எசாயா 7:66 இறை வார்த்தைகள் 10-14 வரை. இரண்டாம் வாசகம் கலாத்தியர் 7:6 இறை வார்த்தைகள் 13-18 வரை. நற்செய்தி வாசகம்
லூக்கா நற்செய்தி இயல் 10 இறை வார்த்தைகள் 1-12 மற்றும் 17-20 வரை. திருப்பலி முன்னுரை. உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இதுவே கடவுளின் திருவுளம். நற்செய்தி அறிவிப்பு பணி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவர் மேலும் சுமத்தப்பட்ட கடமை. கடவுளின் வல்ல செயல்களை, நல்ல செய்தியை கூரை மீதிருந்து அறிவிக்க வேண்டும். நமது பேச்சிலும் வாழ்விலும் இறை செயல்கள் வெளிப்பட வேண்டும். அன்று இயேசு 72 பேரை இப்பணிக்கு தேர்ந்தெடுத்தார். இன்றும் இப்பணி நம்மில் தொடர்கிறது என்பதை மறக்கக்கூடாது. பணத்தை ஆதாரமாக கொண்டு இப்பணி நடைபெறக்கூடாது. ஆண்டவரை ஆதாரமாக கொண்டே இப்பணி அமைய வேண்டும். கலவரத்தை தூண்டுவதாக இப்பணி அமையக்கூடாது. அமைதியை ஏற்படுத்துவதாக இப்பணி அமைய வேண்டும். இதன் பலன் விண்ணகத்தில் நம்மை இடம்பெற செய்யும் என்னும் நம்பிக்கை வாழ்வுக்கு இந்ஞாயிறு திருப்பலி நம்மை அழைக்கின்றது. பங்கெடுப்போம், பயனடைவோம். முதல் வாசகம் முன்னுரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 66, இறை வார்த்தைகள் 10-14 வரை. கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் என்பதை மகப்பேறு உருவகம் சுட்டிக்காட்டுகிறது. நேரம் வந்துவிட்டால் ஒரு பிள்ளையின் பிறப்பை தடை செய்ய முடியாது. அதைபோல் கடவுள் தாம் விரும்பியதை செய்வதையும் தடை செய்ய முடியாது. பகைவர்களை அழித்து வெற்றியோடு அவர் புதியன படைக்கும் போது அவரை சார்ந்த அனைவரும் மகிழ்வர் என்னும் முதல் வாசகத்திற்கு நம்பிக்கையுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய மடலிலிருந்து இரண்டாம் வாசகம். இயல் 6, இறை வார்த்தைகள் 13-18 வரை. சிலுவை இகழ்ச்சியின் சின்னம். அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் புனிதமடைந்து அருள் அடையாளமாக மாறியது. சிலுவையிலே வலுவின்மை வல்லமையாகவும் மனிதம் புனிதமாகவும் மாறியது. அதிலே புனித பவுல் பெருமை கொள்கிறார். வீண் பெருமை தேடுவோர் புனித பவுலை போல இயேசுவில் அவரது சிலுவையில் பெருமை கொள்ள அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு திறந்த மனதுடன் செவி கொடுப்போம். மன்றாட்டுக்கள். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்ற இறைவா, இறை அழைத்தல் குறைந்து வரும் இக்காலத்தில் உம் திருப்பணி செய்ய தேவ அழைத்தலை விடுத்து பலரை உம் பணிக்கு அழைத்திடவும், அதனால் அர்ப்பணமுள்ள குருக்கள் துறவியர் பெருகிடவும், திருச்சபை வளம் பெறவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என வாழ்த்த சொன்ன இறைவா, அமைதி தேடி அலையும் எம் பாரத நாட்டில் கலவரங்கள் குறைந்து அமைதி பூங்காவாக மாற நாட்டு தலைவர்கள் உழைக்க நல்ல மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பது குறித்து மகிழ சொன்ன இறைவா, இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் விண்ணகத் தந்தையின் பிள்ளைகள் என்பதை மறவாமல் விண்ணகத்திற்கு உரிய காரியங்களில் முனைந்து செயல்பட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தி அறிவிப்போர் மலரடி அழகானவை என்பதற்கேற்ப, புனித பவுலை போல உமது சிலுவையில் பெருமை பாராட்டி துன்பங்களின் மத்தியில் நற்செய்தி பணி செய்யும் மறை பணியாளர்களை ஆசீர்வதியும். நீர் விடுத்த அழைப்பை ஏற்று இன்றும் தங்களது சாட்சிய வாழ்வால்
பலரும் கிறிஸ்தவத்திற்கு பெருமை சேர்க்க வரம் தர உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழா. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 24-35 முடிய. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 19-22 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி 20 அதிகாரம் 24-29 முடிய. நாள் 3-7-2022. திருப்பலி முன்னுரை. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்துடன் வாழும் வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் புனித தோமையார் பெருவிழா வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவின் அப்போஸ்தலரும் இந்திய கிறிஸ்தவர்களின் தந்தையுமான புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ தாய் திருச்சபை இன்று நம்மை அழைத்துள்ளது. தூய தோமா இயேசுவின் காயங்களை தொடுகிறார். இந்த தொடுதல் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற ஆழமான மறை உண்மைகளை மலர வைக்கிறது. இதுவே இன்று நம் விசுவாச அறிக்கையாக மனம் வீசுகிறது. புனித தோமா ஒரு வலுவான நம்பிக்கையாளர், இயேசுவின் மேல் அளவில்லாத பற்று கொண்டிருந்தவர், துணிச்சல் மிக்கவர். நாம் விண்ணரசை அடைய இயேசுதான் வழி என்ற சத்திய உண்மையை இந்த உலகிற்கு தந்தவர். இறுதியில் இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்து தனது இரத்தத்தை சிந்தி தனது இன்னுயிரை ஈந்தவர். தோமையாரின் இரத்தம்தான் இந்திய கிறிஸ்துவ விசுவாசிகளின் வித்து என்பதை உணர்ந்து அவரை போல் இறைமகன் இயேசுவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் ஏற்று அறிக்கையிட்டு அதன்படி வாழும் வரம் வேண்டுவோம். ஆதவன் ஒளி வீசாத போதும் அதனை நான் நம்புகிறேன், அன்பை உணராத போதும் அதனை நான் நம்புகிறேன், ஆண்டவன் மௌனம் காக்கும் போதும் அவரை நான் நம்புகிறேன் என்று நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்று வாழ்வோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 24-35 முடிய. முதல் வாசக முன்னுரை. யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ பாரபட்சம் பார்க்கக்கூடாது என்று சமத்துவத்திற்கு சான்று பகிர்கின்றது இன்றைய முதல் வாசகம். கடவுளின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டது, அவருக்கு ஏற்புடையவர்கள் யார் என்ற கேள்விகளுக்கு விடை தரும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 19-22 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் இறை சமூகத்தைச் சேர்ந்த இறை மக்கள் என்று சான்று வழங்குகின்றது இன்றைய இரண்டாம் வாசகம். புனித தோமா போன்ற திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்ட கூட்டம் நாம் என்ற உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகின்ற இவ்வாசகத்தை மகிழ்வுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். அருளின் ஊற்றான இறைவா, உம் அழைப்பை ஏற்று உம் திருப்பணிக்காய் தம்மையே முழுமையாய் அர்ப்பணித்த உம் திரு அவையின் தலைவர் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர்கள் எம் பங்கு தந்தையர் குருக்கள் அருட்கண்ணியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உமது மீட்பை எடுத்துரைக்கும் கருவிகளாக இருக்கும் இவர்கள் தங்கள் திருப்பணியில் மன உறுதியோடு உழைக்க அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, கண்ணால் கண்டால்தான் நம்புவேன் என்று இராமல் உயிர்ப்பின் அனுபவம் பெற்றவுடன் உம்மிடம் சரணடைந்த தோமாவை போல் உம்மில் நாங்கள் உறுதியான விசுவாசத்துடன் வாழவும் உம்மில் சரணடைந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்திடவும் அருள் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எம் பங்கில் அன்பியங்களையும்
அன்பிய பொறுப்பாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றி அன்பிய இறை மக்களை சிறப்புடன் ஒருங்கிணைத்து பங்கு குருவுடன் இணைந்து பங்கு பணிகளில் ஈடுபாட்டுடன் செயல்படவும் ஆன்மீகத்தில் இறைவார்த்தை பகிர்தலிலும் பிற அன்பிலும் அன்பிய மக்கள் நிலைக்கும் வண்ணம் வழிநடத்தும் வல்லமையை அவர்களுக்கு தந்தள்ள வேண்டுமாய் இறைவாய் உம்மை மன்றாடுகிறோம். உலகத்தின் முதல் தொழிலாளியான அன்பு இறைவா, உமது படைப்பு தொழிலின் பங்காளிகளாய் விளங்கும் எம்மையும் நாங்கள் மேற்கொள்ளும் எம் தொழிலையும் நிறைவாய் ஆசீர்வதியும். நோவா ஞானியின் நூதன கப்பல் நொறுங்கிவிடாமல் காத்தது போல் எங்கள் தொழிலையும் பாதுகாரும். அது மென்மேலும் வளர்ந்து செழிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருவிக்காவின் கிறிஸ்துவின் அருள் வேட்டல். வாழ்ந்திட உலகை வைத்தாய், மானிட பிறவி வைத்தாய், சூழ்ந்திட சபைகள் வைத்தாய், தோத்திரம் செய்தே உன்பால், ஆழ்த்திட சிலுவை கோலம் அன்புடன் வைத்தாய், வீழ்ந்திடல் ஏற்றுக்கு இங்கே விமலனே போற்றி போற்றி. இறைவனே, மக்கள் வாழ்ந்திட உலகை படைத்தாய், அவ்வுலகில் மனித பிறவியை உண்டாக்கினீர். அந்த மனிதனை காக்க சூழ்ந்திருக்குமாறு திருச்சபைகள் தோன்றச் செய்தாய். அத்திருச்சபைகள் உம்மை வாழ்த்தி அன்பினில் சூழ்ந்திட சிலுவை காட்சியை தியாக சின்னமாக்கினீர். இத்தனையும் கண்ட மனிதன் இவ்வுலகில் குற்றத்தில் வீழ்ந்து அழிவது எதற்காக? வணக்கம், வாழ்க. தோத்திரம், வாழ்த்து, கோலம், காட்சி, விமலனே, இறைவனே. வத்திக்கான் செய்திகள். திரு அவையில் திரு அவையோடு எப்போதும் நற்செய்தியை அறிவியுங்கள். ஜூன் 27 இத்திங்களன்று வத்திக்கானின் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அரங்கத்தில் 5500 பேரை சந்தித்து அந்நேரத்தில் தன் மனதில் எழுந்த எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், திருமுழுக்கு அடையாளத்தால் உருவாகின்ற குழுமம் ஒரு புதிய திரு அவையாக உள்ளது. அது தன் சொந்த கலாச்சாரத்தில் தனது வழியில் வளருவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திருத்தூதர்களும் சீடர்களும் இயேசுவின் கட்டளையை கேட்ட நாள் முதல் இயேசுவிடமிருந்து பெற்ற வல்லமையோடு நற்செய்தி அறிவித்து திருமுழுக்கு கொடுத்து வந்தனர் என்றும், அவ்வல்லமையை அவர்கள் தூய ஆவியாரிடமிருந்து பெற்றனர் என்றும் திருத்தந்தை எடுத்துரைத்தார். செயல்களில் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் இருங்கள். ஸ்பெயினின் காரித்தாஸ் அமைப்பு தொடங்கப்பட்ட 75th ஆண்டை கொண்டாடும் நிலையில் ஸ்பெயின் காரித்தாஸ் தலைவர் அவர்களுக்கு சந்திப்பு மற்றும் தொண்டு கலாச்சாரத்தின் பாதையில் நடக்கவும், நமக்கு நெருக்கமில்லாதவர்களுடன் வேலை செய்யவும், உலகளாவிய நட்புடன் செயல்படவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஏழைகளும் புறந்தள்ளப்பட்டோரும் நம் கதவை தட்டும் வரை நாம் காத்திருக்கக்கூடாது, மாறாக நாமே அவர்களை சந்திக்க செல்ல வேண்டும் என்றும், அவர்களின் நன்மையையும் முழு வளர்ச்சியையும் தேட வேண்டும் என்றும், அவர்களின் மனித மாண்பு மற்றும் உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இளையோரே, வருங்காலத்தின் நம்பிக்கை தூதர்களாக இருங்கள். ஜூன் 27 இத்திங்கள் முதல் ஜூலை 3 வரை வருகிற திங்கள் வரை நடத்துகின்ற முதல் உலக இளையோர் மாநாட்டில் இளையோர் வருங்காலத்தின் நம்பிக்கை மற்றும் மறுபிறப்பின் தூதர்களாக இருப்பார்கள் என்று தான் நம்புவதாக இளையோர் பிரதிநிதிகளிடம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும், முதல் விடுமுறை நாள்களை நல்ல மற்றும் பொறுப்புள்ள முறையில் செலவழிப்பது ஒரு தன் நல்ல வாழ்வு முன்வைக்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தங்களையே தயாரிக்க உதவும் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். இந்த வார விவிலிய வாசகங்கள். பொதுக்காலத்தின் 14 ஞாயிறு, 3/7/2022 ஞாயிற்றுக்கிழமை, புனித தோமா, இந்தியாவின் திருத்தூதர் விழா.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. இரண்டாம் வாசகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. 4/7/2022 திங்கட்கிழமை முதல் வாசகம் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 20 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 18 முதல் 26 முடிய. 5/7/2022 செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் 8 அதிகாரம் இறைவார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. 6/7/2022 புதன்கிழமை முதல் வாசகம் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 7 முதல் 8 மற்றும் 12 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. 7/7/2022 வியாழக்கிழமை முதல் வாசகம் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய மற்றும் 8 முதல் 9 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. 8/7/2022 வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. ஞான ஒளியின் குரல் ஒளி. திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள் அதிகாரம் 14 தலைப்பு ஒழுக்கமுடைமை. குறள் எண் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். இதன் பொருள் உலகத்தாரோடு பொருந்து ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார். அதாவது உலகத்தோடு ஒத்து வாழ்தலாகிய ஒழுக்க நெறியை கல்லாதவர் என்னதான் நிறையை கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவரே என்கிறார் வள்ளுவர். ஒழுக்கம் என்பது தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் நடப்பதும் நடந்ததை நடந்தபடி சொல்வதுமாகும். பிறருக்கு ஒழுக்கத்தை பற்றி சொல்வதை விட தன்னிடம் அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. அறிவில்லாத போது புத்திசாலித்தனம் இழக்கப்படுகிறது. புத்தி இல்லாத போது ஒழுக்கம் இழக்கப்படுகிறது. ஒழுக்கம் இல்லாத போது ஆற்றல் முழுவதும் இழக்கப்படுகிறது. ஆற்றல் இல்லாத போது பணம் முற்றிலும் இழக்கப்படுகிறது என்கிறார் ஜோதிராவ் பூலே. உலகத்திற்கு பொருந்தாத தீய கருத்துகள் தீய உணர்வுகளை எழுப்புகின்றன. தூய்மையற்ற பேச்சுகளுக்கு இடம் உண்டாக்குகின்றன. தீய செயல்களுக்கும் காரணமாகின்றன. இவை உடலையும் மனத்தையும் நலிவுற செய்து ஒழுக்க நடையில் தூய்மை மேன்மை என்னும் நற்பண்புகளை அழித்து விடுகின்றன. பிறன் மனைவியை நஞ்சு என்று கருதுவது இனிமையானது என்று இனியவை 40 பாடல் கீழ்காணும் பாடல் வரிகளில் கூறுகிறது. தடமென்பனை தோல் தளரியலாரை விடம் என்று உணர்தல் இனிது. மேலும் முன்பு தன்னிடம் வைத்த அடைக்கல பொருளை அறிவார் யாருமில்லை என்று அபகரிக்க கூடாது என்பதை நியாயசபையின் கண் ஓரஞ்ச் சொல்லாத மாண்பு இனிது என்றும் இனியவை 40 பாடல் கூறுகிறது. திருவிவிலியத்தில் சாலமோனின் ஞான நூல் 10 அதிகாரம் இறைவசனங்கள் 6-7-8 ஒழுக்க சீர்கேட்டினால் அழிந்த சோதோம் குமரா பட்டணங்களின் அழிவை பற்றி கூறுவதை நாம் வாசிக்கிறோம்.
இறைப்பற்றில்லாதவர்கள் அழிந்த போது ஞானம் நீதிமானை காப்பாற்றியது. 5 நகர்கள் மீது இறங்கி வந்த நெருப்பிலிருந்து அவரும் உயிர் தப்பினார். அவர்களது தீயொழுக்கத்துக்கு சான்றாக அந்த நகரங்கள் புகை உமிழும் பால்வெளியாக மாற்றப்பட்டன. அங்கு செடிகள் என்றுமே கனியாத காய்களை கொடுக்கின்றன. பற்றுறுதி இல்லாத ஆன்மாவின் நினைவு சின்னமாக உப்புத்தூணும் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஞானத்தை ஒரு பொருட்டாக கருதாததால் நன்மையை கண்டுணர இயலாமல் போனார்கள். மேலும் தங்கள் அறிவின்மையின் அடையாளத்தை மனித இனத்திற்கு விட்டு சென்றார்கள். அதனால் அவர்கள் செய்த தவறுகள் புடப்படாமல் போகா என்று சாலமோனின் ஞான நூல் 10:6-8 வரை உள்ள வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இறைப்பற்று எப்பொழுதுமே நல்லொழுக்கத்தை தரும். ஆனால் இறைப்பற்று எவரிடம் இல்லையோ அவரிடம் ஒழுக்கமும் இராது. செல்வமும் கல்வியும் அவர்களோடு இருந்தாலும் ஒரு பயனுமே தராது. மதிக்கிட்ட நெறி பிறழ்ந்த மனிதர்கள் மூடத்தனமானவற்றை நினைக்கிறார்கள் என்று சீராக்காகமும் 16:23 நமக்கு கூறுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வல்ல செயல்களை நிகழ்த்தினார். அங்கு கற்றறிந்தவர்கள் ஏராளம். ஆனாலும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நடக்கவில்லை, மனம் மாறவில்லை என்பதை 11:20-24 வாசிக்கிறோம். இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொரோசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெட்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுகிறார். மத்தேயு நற்செய்தி 11:20-24 முடிய. உலகத்தோடு ஒத்து வாழாத தீயவர்கள் கடவுளின் பார்வைக்கும் ஏற்புடையவர்கள் அல்ல. அவர்கள் அழிவுக்கு உரியவர்களே என்பதை எடுத்துரைக்கிறது இவ்வசனங்கள். நீங்கள் எந்த ஊருக்கோ நகருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவர்களோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனைகளை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். மத்தேய நற்செய்தி 10:11-15 முடிய. இவற்றை அறிந்த நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து எல்லாவற்றையும் என்றும் ஆண்டவரை முன்வைத்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக நற்சான்றுகளாக வாழ்ந்து சாட்சி பகர்வோம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி.